சட்டம் ஒழுங்கு பிரச்சினை தொடர்ந்தால் திமுக ஆட்சி கலைக்கப்படும் என முன்னாள் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுக ஆட்சியில் தமிழகம் அமைதி பூங்காவாக இருந்தது. தற்போது எங்கு பார்த்தாலும் பெட்ரோல் குண்டு வீச்சு சம்பவங்கள் நடக்கின்றன. எங்கள் ஆட்சியில் அனைத்து மதத்தினரும் பாதுகாப்பாக இருந்தனர். தற்போது நிலைமை மோசமாகிவிட்டது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது. விரைவில் திமுக ஆட்சியை கலைக்கும் சூழல் ஏற்படலாம் என்றார்.